ஹாய், ஹலோ, வணக்கம் வாய்ஸ். நீங்க பகல் பப்ளங்க. ஓ எஸ், நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவதார் யூனிவர்ஸோட பென்னி சேல்ஸ் வந்து நான் வருஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த வயல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா வந்து நான் வாட்டர் எட்டர் ஃபயர் பண்ணி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நான் ஏர் பண்ணுங்க, அதாவது காத்து சத்தியை பத்தி பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வழக்கம் போல இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆர்ஜில இருந்து சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மத்த பெண்டிங் மாதிரி தான், நம்ம லயன் டைட்டல் கிட்ட இருந்து தான் அதுதான் ஹியூமன்ஸ்க்கு வந்து பாஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நம்ம ஏர் பேசிஸ் அதாவது நம்ம ஃப்ளையிங் பேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், நம்ம ஆம் பார்க்க முடியல. ஸோ இவ்வளோ இடம். ஸோ இந்த ஒரு அனிமல்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக வந்து பெண்டிங் பவராக கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதாவது இயற்கையாக இருந்தால் ஏர் பெண்டிங் பவர் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு அனிமல்ஸோட உதவியால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பண்ணுற செல் அப்படின்னு அப்படின்னா ஏர் வந்து ப்ராப்பராக டெவலப் பண்ணி பார்த்தா எல்லாருமே மாஸ்டர் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னா அந்த உலகத்தோட நாலு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஏர் டெம்பிளை கட்டி அந்த இடத்துல வாழாமிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஒரு ஏர்னஸ்னோட ஒரு ஷார்ட்டான ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக சொல்லப்படல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஏர் பண்ணுறது வந்து ஏரை வந்து பென் பண்ணும் அப்படின்னா அவருக்கு என்ன ஒரு முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஐ மீன் சுதந்திரம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல சுதந்திரம் அப்படிங்கிறது யார் பேச்சு கேட்காம சுயமாக முடிக்கிறது முடிவெடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த இடத்துல சுதந்திரங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் முழுக்க முழுக்க அவரோட மைண்டே பிசிக்ஸ் அதாவதுனா அவருடைய எண்ணத்தையும் உடம்பே வந்து பாருங்க முழுக்க ரிலாக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அவர் வந்து சுதந்திரமாக விடணும். அதாவது அப்படியே இந்த காத்தோட கலக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த மைண்டே பாடி வந்து ரொம்ப சுதந்திரமாக வரணும். ஸோ திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசு போகிற போக்கில் இவர் அப்படியே போகணும். திட்டத்தில் சொன்னால் அந்த மனம் போகும் போக்கில் கால் போகலாமாம்பாங்கள. ஸோ அந்த மாதிரி வந்து தான் அந்த மனது எந்த இடத்துக்கு சொல்லுதோ ஸோ அந்த இடத்துக்கு அப்படியே போகணும். ஸோ எந்த விதமான கண்ட்ரோலுமே அவர் உடம்பு பண்ணக்கூடாது. ஸோ இந்த சமயத்தில் உங்க உடம்பு அப்படியே காற்றுல கலந்த மாதிரி அவங்க உணர்வாங்க. அந்த சமயத்தில் உங்கள் உடம்புல இருக்க வெயிட் வந்து ஒரு பேப்பர் அளவுக்கு ஆனதாக அவங்க வந்து உணர்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்படும். ஸோ இது வந்து எப்படி அவர் ஏர்பண்ட்டை லேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஏர்பண்ட சேவோட எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய டோர்ஸ் ஃபிட் பண்ண ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இது வந்து கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக் வசில ஒரு ஒரு டோருமே தனித்தனியாக சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அந்த டோருக்கு வெளியே இருந்து ஒரு ஏர்பண்ட் வந்து ஏரை புஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லா டோருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டேரக்ஷனில் சுற்ற ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஒரு டோருக்கு இடைப்பட்ட உள்ள அந்த ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வேற ஒரு டேரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அந்த டோஸ்ல ஒரு சின்ன இலையை போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இலை வந்து ரொம்ப லைட் வெயிட் கரெக்டாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காற்று இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இதுக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டோர்கிட்ட போகும்போது அந்த டோரோட ஏர்ஃப்ளோவால் இழுக்கப்பட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்ஃப்ளோ வந்து எந்த டேரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த டேரக்ஷனில் இலை அப்படியே தள்ளப்படும். ஸோ எப்படியே ஒரு ஒரு டோர்கிட்டையும் போகும்போது அந்தந்த ஏர்ஃப்ளோவால் இழுக்கப்பட்டு வந்து போகிறேன் அதோட டேரக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்படும். ஸோ எப்படியே ஒரு ஒரு டேரக்ஷனை மாறி 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 கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜை விட்டு வந்தோன்னா எந்த கதவுலையும் படாமல் வெளியே வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலைக்கு இங்கே நடக்கூடியது. பட் இதே தான் வந்து ஒரு ஏர்பண்டர் பண்ணால் தான் வந்து அவரால் ஏர்பண்டையும் பண்ண முடியும். பட் நார்மலாக கேட்குற அளவுக்கு இது வந்து ஈஸி கிடையாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோருக்கு இடவழி ரொம்பவே சின்னது. ஸோ ஃபுல்லாக தந்தால் ஹியூமன் இதுக்குள்ளே போக முடியும். ஸோ அப்படி சமயத்தில் எடுத்தோன்னு யாருமே வந்து மன அமைதி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள போகிற எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூக்க முறை பேருந்து தான் வெளியே வருவாங்க. ஏன்னா எல்லாருமே உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் அப்படியே ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே மனசு சொல்கிறத கேட்போம் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே மைண்ட் வச்சு தான் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே போனோன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர் இங்கே டாஜ் பண்ணாமல் பண்ணலாமா குளிக்கலாமல் வைக்கலாமா தான் எல்லாமே யோசிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களாம் இதுக்குள்ளேருந்து நல்லபடியாக வெளியே வராங்க. மூக்கு போகிற பேர் தான் வெளியே வருவாங்க. பட் இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எல்லாமே நடக்கூடியது. பட் சஃபார் மட்டும் இதுலேருந்து கொஞ்சம் வீவிலுக்கு ஏன்னா அவர் ஒரு லெஜண்டில் ஓகே பேக் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லாமல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் எப்போ ஒரு ஏர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபீடம் அதாவது அப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து அவங்க பாடி வந்து ரிலாக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து அவர் எப்போ கற்றுக்காரோ அப்போ ஒரு உடம்பு வந்து திட்டத்தை காற்றுல கலந்து அவரோட வெயிட் வந்து பேப்பர் மாதிரி ஆன மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் அந்த ஸ்டேஜ்கிட்ட போகும்போது அந்த ஒரு கதவை ஒரு கதவு கிட்ட அவர் போனார் அப்படின்னா ஸோ அந்த கதவை வந்து சுற்றி உள்ள ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக இருந்தாலும் சரி இவர் உடம்பு வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு சமயத்தில் அவங்க அதை சென்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேரக்ஷன் அவங்க மாற்றிக்குவாங்க. ஸோ எப்படி ஒரு ஒரு கதவு கிட்ட போகும்போதும் அந்த கதவை சுற்றி உள்ள ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உடம்பு அப்படியே இருக்கும். ஸோ அப்படியே அவங்க டேரக்ஷனை மாற்றிக்குவாங்க. ஸோ எப்படி ஒரு ஒரு டேரக்ஷனை மாற்றி ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டோரை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ இப்போ தான் வந்து இவங்க வந்து ஏர் பண்ணி கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏர் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து தியானம் பண்ணிக்கிட்டு தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன்டா அவங்களாம் தியானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களாம் மாங்க்ஸ் தான் தியானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க தியானம் பண்ணுற முக்கியமான காரணம் இவங்க மெடிடேஷன் பண்ணுற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் ஸ்பிரிட்ஸ்குள்ள பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ கிடையாது, லைட்டில் எப்போ பவர் இருந்தாங்களோ அப்போலேருந்து அவங்க ஸ்பிரிட்டோட பாண்டில் இருக்கும்தான் சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எந்த அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸோட காண்டாக்ட் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க ஏர் பண்ணி போகிறது அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எப்பவும் ஸ்பிரிட்ஸோட காண்டாக்டாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இவங்களுக்கு எவ்வளோ பவர் கிடைச்சோ அந்தளவுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா
சாம ராசி இவங்க டெக்னிக்கலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ்ங்கிற விஷயமே கிடையாது. இதே சதேவா சொன்ன அப்படின்னா ஏர்னஸ் இருக்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியை வாழணும், ஸோ பீஸ் வேணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீட்ஸோட எப்படியா கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு அமைதியை தேடி போறோம். நாங்கள் வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாரும் மார்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல. ஸோ அவங்க யாரும் வந்து ஃபைட்டை விரும்பவே மாட்டாங்க. ஸோ இப்போன்னு கிடையாது, ஆரம்பத்தில் எப்போ அந்த லைட் லைக்காக பவர் தர ஆரம்பிச்சோ ஸோ அப்போலேருந்தே அவங்களாம் மாங்ஸாக தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எப்பவுமே அமைதி அமைதி சொல்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க யாரும் கூட சண்டைக்கே போக மாட்டாங்க. அதனால் இவங்க மொத்த அதை ஏர் பண்ணிங்க ஆர்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்ஸ் கூட லைட்டாக இருக்கும். ஆனால் அஃபென்ஸுக்கு ஒரு டெக்னிக்கே வந்து அவங்க கிட்ட அந்தளவு கிடையவே கிடையாது. ஸோ நார்மலாக டெக்னிக்கை தான் அஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் யாருமே வந்து சண்டைக்கு போக மாட்டாங்கனால இவங்க அந்த அஃபென்ஸுக்கு ஒரு டெக்னிக்கே அவங்களுக்கு கிடையாது. ஸோ சண்டைக்கே போக மாட்டாங்க அப்படின்னா எதுக்கிட்ட அவங்க வந்து சக்தி வந்து மாதிரி ஏர் பண்ணுற சக்தி வந்து அதிகமாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஒன்று அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க நிம்மதிப்படுத்தணும். அதுக்கடுத்து இவங்க ஏர் பண்ணி அவங்க பவர் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஏர் பண்ணி பவர் ஆனால் தான் இவங்க அவங்க வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியும். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஏர் பண்ணி வந்து பாரு அவங்க வந்து அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுற கிடையாது. பட் உங்கள் ஏர் பண்ணிங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப் ஸ்டைலையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இவங்க நார்மலான ஃபிசிக்கல் எபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக ஏர் பண்ணுறது வந்து ஒரு ஸ்பீடில் ஓடுறாரு அப்படின்னா அவரால் ஏர் பண்ணி டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா பல கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஓட முடியும். ஸோ இப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய மலையிலேருந்து வேமா கீழே இறங்கி எந்த விதமான சேதமும் எல்லாமே வேமா கீழே இறங்குறது. ஸோ ரொம்ப உயர்த்து குதிக்கிறது, மரம் விட்டு மரம் தாவறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான எபிலிட்டிகளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஏர் பண்ணி வந்து அப்படியே மெஜ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக பவர் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்க டயத்தை ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பவர் வந்து அதிகமாக அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட அஃபென்ஸ் டிஃபென்ஸே கிடையாது இந்த மாதிரி தான் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வந்து எப்படி சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க சண்டையே போட மாட்டாங்க. அதையும் தாண்டி வலுக்க டைமாக அவங்க சண்டையை பிடிச்சி தள்ளும் அப்படின்னா அவங்க சண்டையில தப்பிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு வகையில் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லுறேன்னா உண்மையிலே சொல்லப்போனா ஏர் பண்ணுறது ஒரு பெஸ்ட் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ உண்மையிலே சொல்லப்போனா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்க ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட பவர் இருக்கும். ஸோ நீங்கள் அசந்திங்கன்னா அவங்க கவட்டைகளிலே வந்து ஓடிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்கள்கிட்ட வந்து பவர் இருக்குது, அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து திறமை மீன் தப்பிக்கிறதுக்கான திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போட்டாலே ஆகணும், அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தால் மட்டும்தான் இவங்க வந்து டிஃபென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் அப்பன்ஸ் அவங்க ஈஸியாக பண்ண மாட்டாங்க. மேபி ரொம்ப கஷ்டமாக ரேரான எபிலிட்டி அந்த தான் வந்து இவங்களும் அப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த சமயத்தில் இவங்க வந்து தப்பிக்கிறதா முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து நீங்கள் பவர் இல்லாதவங்களா ஸோ ரொம்ப வீக்கானவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உண்மையிலே சொல்கிறாங்க ஓவர் பவர்டான ஒரு பெண்டிங் அப்படின்னா அதை ஏர் பண்ணியிருந்தான். பட் நமக்கு ரொம்ப அண்டர் ரேட்டில் காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஏர் பண்ணுற சிலர் வந்துப்பா ஓடிக்கிட்டு இருக்க வரையும் தான் வந்து அவங்க திருப்பி அடிக்க முடியும். நின்று திரும்பிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் திருப்பி ஓட வேறு தான் எல்லாருமே, ஏன்னா அந்தளவுக்கு அவங்கள்ட்ட பவர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஏர் தான் இருக்குது உலகம் உங்களுக்கு. அப்போ நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கள் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவங்களால ஏர் வந்து ஷார்ப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் வெட்டி எரிஞ்சிட முடியும். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பழத்தை கட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரியல் பேட்டலில் வந்து ஹியூமன்ஸ்க்கு எதிராக வந்து காம்பாக்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்க ஃபோக்கஸை வந்து ரொம்பவே ஒயிடாக தான் வச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இது மூலமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது ஆப்போனண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா கவனத்தை சிதை வச்சு அங்கே தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி தான் எப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு ரொம்ப ஒயிடாக வச்சு பார்க்கறது அதுலேருந்து வர அட்டாக்லாம் சாதாரணமாக இருக்கும், சும்மா காத்து நினச்சாதீங்க. அந்த அட்டாக்கை வச்சு உங்களால் டேங்கரே வந்து பார்த்தா கவுண்ட் போட முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்டாக்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட பவர்ஸில் இருக்க முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சிட முடியாது. ஏன்னா இவங்க எந்த அளவு ஓடுறாங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தா அவங்கள்ட்ட பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற உண்மை. ஸோ இப்போ வந்து நான் அவங்க ரொம்ப ஓவர் போட அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ இவ்வளோ தூரம் சொல்கிறியே இவங்களுக்கு வந்து வீக்னஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஆமாம் கேஸ் உங்களுக்கு வந்து இயற்கையாக வீக்னஸ்ங்கிற விஷயமே கிடையாது. இவங்க வந்து எந்த இடத்துக்கு வீக்னஸ் ஒரு விஷயமே கிடையாது. எந்த ஒரு பெண்டிங்லேயே வந்து வீக்னஸ் இருக்குது. பட் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வீக்னஸ் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ காற்று இல்லாத இடம் தான் உங்களுக்கு வீக்னஸ். அப்படி பார்த்தா அந்த இடத்துல ஆஃபரோடு இருக்க முடியாது, இடம் செத்து போயிருப்பாங்க. எனக்கு காற்றுலாட்டி அதுவும் உயிரோட இருக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு வீக்னஸ்ங்கிற ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ண முடியும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த இவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்னால் அவங்க யாரும் கூட சண்டை விட மாட்டாங்க, முடிஞ்சாலும் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக அஃபென்ஸ் பட்டால் இதை தப்பிச்சு ஓட தான் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம ஆங்கே கூட சொல்லாமல், ஏன்னா ஆங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்மி டிரெஸ் சேர்ந்தவர் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கிங் விவசாயம் வந்து எவ்வளோ பண்ணி அவர் கடைசரி அவரை மேங்காவில் கொள்ளவே முடியாது. ஸோ இதான் அந்த ஆர்மி டிரெஸோட மனநிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை சண்டை போடும்போதுனா ஃபயர் ட்ரைப்ட் வந்து மாட்டிக்குவார். ஸோ அந்த சமயத்தில் இருந்தால் அங்கே இருக்க ஒரு சோல்ஜர் கிட்ட வந்து ஒரு ஈட்டியை பிடிங்கி ஃபஸ்ட்டு அதோட சார்பேஜ் உடச்சிட்டு தான் அதில் வந்து ஃபயர் ஐ மீன் ஏர் பண்ணி வந்து பண்ணுவார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்தளவுக்கு நான் ஏர் பண்ணஸ் இருந்து இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அவங்க வந்து தெரியாமல் கூட எந்த ஒரு உயிரை கொண்டுறக்கூடாது, காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ எறும்ப கூட உயிர்னு சொல்லி மதிக்கிற குணம் தான் வந்து பாரு ஏர் பண்ணஸ் எந்த ஒரு குணம் அப்படின்னு சொல்லி சொல்லாமல்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஏர் மண்டஸுக்கு வந்து இது ஒரு வீக்னஸ் இருந்தாலும் சரி இது வந்து ஏர் மண்டஸ் நினச்சா மட்டும் தான் வீக்னஸ். ஸோ நம்ம வந்து நம்ம உயிரை வந்து பாதுகாக்கணும், எல்லா உயிரை மதிக்கணும், ஏர் மண்டஸ் நினச்சா மட்டும் தான். ஸோ நினைக்காட்டி ஏர் மண்டஸ் வேற லெவல் பவர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சகீரே வந்து சொல்லாமல், ஏன்னா சகீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் மண்டஸோட பவர் இருக்குமே தவிர எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் மதிக்கப்பட்டாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு அவர் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஏர் பண்ணி டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கே தெரியாது அந்த எந்த பேடஸ் வந்து ஏர் மண்டஸ் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு தடவை வந்து அவர் எப்பயினை மீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த எப்பயினோட உடம்புக்குள்ளே இருக்க காற்றையே தான் எவ்வளோ மேனிஃபை பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ அதாவது அவங்க லங்ஸில் இருக்க காற்றையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடம்பு விட்டு சுத்தமாக வெளியெடுத்து அவங்க முகத்தை சுற்றி அப்படின்னா அவர் ஏர் பால் மாதிரி கிரியேட் பண்ணிடுவார். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புக்குள்ள லங்ஸில் இருக்க காற்று வெளியெடுத்துட்டார். ஸோ அதனால் உடம்புக்குள்ள காற்றுங்கிற விஷயமே கிடையாது லங்ஸில். அது மட்டும் இல்லாமல் ஏர் பால் உருவாக்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேருந்து எந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்புக்குள்ள வராது. ஸோ ஒரு சுட்டு காற்று கூட கிடையாது, மூச்சு கூட உங்கள் நேரத்தில் பிடிச்சிட்டு பெண்டிங் பண்ண முடியாது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மூச்சு தலையில இறப்பாங்க. ஸோ கேட்கறத விட நேரில் பார்க்க ரொம்ப ப்ரூட்டலான ஒரு கில் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஏர் பண்ணுறது வந்து பவர் இருக்கு ஒருத்தர் இருக்கு அப்படின்னு ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க நினச்சா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எல்லாம் வர எல்லாரும் முன்னாடி இருக்க மொத்த ஏரை வந்து எடுத்துட முடியும். ஸோ எல்லாரும் மூச்சு தலையே செத்துருவாங்க அப்படிங்கிற உண்மை. ஸோ இதான் வந்து ஏர் பண்ணி கூட ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் இதை அவங்க வீக்னஸ் கன்சிடர் பண்ணால் மட்டும் தான் வீக்னஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களை அட்வான்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃப்ளைங் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ என்னடா ஃப்ளைங் டெக்னிக் சொல்கிறது என்ன பறக்க தான் நம்மளுடைய ஏர் பண்ணி சிறப்பு நாப்பில் பறப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பறப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏரை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஷேப்புக்கு வந்து பெண்ட் பண்ணி வைப்பேன் அதை வந்து ப்ரொப்பலர் மாதிரி யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து பறந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த ஒரு விஷயம் வந்து எப்படின்னா அவங்க வந்து நம்ம அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பரமா வந்தா காத்துல. ஸோ அந்த மாதிரி வந்து அப்படியே காத்துல மிதப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெண்டிங். ஸோ ரொம்ப ஒரு ஏன்சியான ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால ரொம்ப எவ்வளோ காற்றுல பறந்துக்கிட்டு சரி அவங்களால அந்த சமயத்தில் ஏர் பண்ணிங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கெப்பாசிட்டி இருக்கு அந்த ஒரு பவர்ல இருக்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அவங்க பறந்துக்கிட்டே அவங்க ஏர் பண்ணி ஃபுல் பவர் அவங்களால யூஸ் பண்ணி இருக்க முடியும். ஸோ இது வந்து குரு லஹிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த டெக்னிக்கை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம குரு லஹிமா கருத்து 4000 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சஜீரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கை வந்து லேண்ட் பண்ணுவார். ஸோ அவர் தான் இந்த டெக்னிக்கை செகண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஆள். ஏன்னா இப்போ இவ்வளோ ஒரு நாள் எடுக்குது பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கோட ரிக்வஸ்ட் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் காசு. என்ன அப்படின்னா ஒரு ஹியூமன் வந்து எப்போ பூமியில் இருக்க ஒரு முழுமையான கடைசி நாயம் அந்த பந்தம் பாசம் சொல்லுவாங்க அந்த பூமிக்கு இருக்கோ அவருக்கு இருக்க தொடர் வந்து முழுக்க கட் பண்ணி ஃப்ரீ வரைமே முழுமையான சுதந்திரம் முழுக்க முழுக்க ஃப்ரீடத்தை வந்து அடையாளம் ட்ரூ ஃப்ரீடத்தை. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரால் இந்த ஒரு டெக்னிக்கை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து உங்களுக்கு பூமியில் வந்து எந்த ஒரு பந்தபாசமே இருக்கக்கூடாது. ஸோ யார் இந்த பூமியில் எப்படி போனாலும் சரி அதை பற்றி உங்க கவலை இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த டெக்னிக்கை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சங்கீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி இந்த உலகத்தில் உட்காருக்க கடைசியாக. ஸோ அவங்க எல்லாருமே இறந்ததுக்கப்புறம் நம்ம பில் மட்டும்தான் உங்களுக்கு லவ்வர் இருப்பார். ஸோ அந்த பில்லும் ஒரு சமயத்தில் இறக்குறத நம்ம சங்கீர் பார்த்துருவாரு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள இந்த உலகத்தில் நமக்கு யாரா இருக்கா அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வந்துடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் வந்து அட்டை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திட்டத்தை சொல்ல அப்படின்னா எந்த விதமான ஃபீலிங் இருக்கும் வந்து ட்ரூ ஃபீடத்தை வந்து அனுபவிச்சுக்கணும். ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் மாதிரிலாம் கிடையாது, முழுக்க முழுக்க உங்கள் உடம்பு காத்துலேயே கிடையாது, உங்கள் உடம்பே காத்தா மாறுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதான் வந்து ஃப்ளைங் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ஓவர் பவர்டான டெக்னிக். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தால் குரு லஹிமா வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷம் தரையில் காலையே வைக்காமல் வாழ்ந்துருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் வந்து அதிகமான பவர்ஸ் வந்து எடுக்கவே படாது. அதே சமயத்தில் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து பறக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி தரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்வான்ஸான டெக்னிக். ஸோ இதுக்கு இன்னொரு அட்வான்ஸான டெக்னிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஷனோட பொண்ணான சின்ரோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டெக்னிக் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சினிமத்தில் எல்லா ஏர்மெண்ட்ஸுமே ஸ்பிரிட்ஸோட வந்து பாண்டை வந்து ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அவதார் கோரால் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களால ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சோலை வந்து ஸ்பிரிட்ஸ் ஒரு ரியாலத்தை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பிரிட்டும் கூடிய ரியாலாக தானே. ஸோ அவங்க அதிகம் மெடிடேஷன் பண்ணுற மூலமாக அந்த ஒரு ரியாலத்தில் இருக்கிற அவங்க சோலை வந்து பிற ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக வந்து நிறைய கான்வர்சேஷன் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டென்ஷனோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜே கொண்டு போயிருப்பாங்க. எப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்பிரிட்ஸை வந்து அதோட ரியாலத்தில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு டேரக்டாக இந்த ஹியூமன் ரியாலத்தை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க உடம்புல இருந்து அப்படியே அவங்க ஸ்பிரிட்ஸை ஹியூமன் வேர்ல்டுக்கே பிரித்து எடுத்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த சமயத்தில் உடம்பு வந்து அசையாக முடிக்கும். பட் அவங்க ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்க சோல் வந்து பார்த்தா இண்டிவிஜுவலாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த இடத்துக்குள்ளே போகுது என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். திரும்ப சொல்லணும்னா ஒரு ஆவியோட உடம்பு மாதிரி சொல்லலாம். ஸோ எந்த இடத்துக்கு இப்போ என்ன நடக்குது யார் எங்கா அப்படின்னு சொல்லி போனால் உலக பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த டெக்னிக்கில் வந்து பவர் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த டெக்னிக்கோட அட்வான்டேஜ் என்னன்னா இதை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இதை ஒரு தடவை ஒருத்தன் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதை சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அப்படி தான் நம்ம கோராக்கு அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால வந்து ஏர் பண்ண சிறப்பு ஏர் பண்ணி வந்து ஒரு மாஸ்டர் வந்து பண்ண
டென்சர் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா அட்வான்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மாஸ்டர் சொல்றது நாங்கள் வந்து நம்ம ஏர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா வித்தியாசமாக டேட்டோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னடா இந்த டேட்டோ தேவையில்லாம் உங்கள் உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இது என்ன டேட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏர்மெண்ட் வந்து ஏர்மெண்டரோட மாஸ்டராக வந்து பார்த்தா மாறிட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து போடுவாங்க. ஸோ ஏர்மெண்டிங் மாஸ்டராக மாறிட்டாங்கன்னு எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏர்மெண்ட் வந்து இந்த எப்போ ஏர்மெண்டிங் ஒரு அடுக்கில் மொத்தம் 16 அடுக்கில் இருக்கும் ஏர்மெண்டிங்ல. ஸோ இந்த 14 வந்து எப்போ மாஸ்டர் பண்ணி முடிக்கிறாங்களோ ஸோ அப்போ தான் வந்து அவங்க ஏர்மெண்டிங் மாஸ்டராக வந்து கன்சிடர் பண்ணப்படுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புதுசாக வந்து பார்த்தா அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஏர்மெண்டிங் டெக்னிக் வந்து உருவாக்கணும். ஸோ நம்ம ஹேங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க காலத்திலான ஒரு ஏர்மெண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஐ மீன் ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இவன் வந்து பேரம் அந்த 15 அடுக்குகளை தான் கற்று வச்சிருப்பான். பட் இவன் சொல்லி ஓன வந்து ஒரு ஏர்மெண்டிங் டெக்னிக் உருவாக்கியிருப்பான். ஸோ அதான் வந்து ஏர்மெண்டிங் மாஸ்டர் அவனை மாற்றிருக்கோம். ஸோ ஹேங்கோட ஓன் டெக்னிக்கா என்ன டெக்னிக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மேஸ் கூட்டு தான். ஸோ வேற இதான் வந்து பேரும் ஏர்மெண்டிங்க மாஸ்டராக கன்சிடர் பண்ணுற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்ல அப்படின்னா நம்ம ஏர்மெண்ட்ஸ்லாம் மொட்டடிப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து மாங்ஸாக இருக்கிறனால யாருமே மொட்டடிக்க கிடையாது. இவங்களுடைய மொட்டடிக்க மூலமாக இருப்பாங்கன்னா காத்தோட உங்கள் உடம்பு எப்பயும் ஒரு டச் இருக்கிறது உங்களால் ஃபீல் ஆக முடியும். ஸோ இது மூலமாக வந்து பாரு அவங்களுக்கு வந்து ஹைப்பர் சென்சிட்டி அப்படின்னு சொல்லி எபிலிட்டி கூட கிடைக்கும். ஸோ அதை சொல்ல அப்புறம் நம்ம ஹெட் ஸ்டைலோட சேஸ்மிக் சின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு டிகிரிக்கு மாதிரி இது இருக்கும். பட் ரொம்ப ஒரு ஷார்ட் ரேஞ்சில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யார் யார் இருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வா இந்த ஒரு டிகிரிக்கு வச்சு இதை சென்ஸ் பண்ண முடியும். ஸோ எஸ் இவ்வளோ தான் இது முடிவு சொல்கிறேன். ஸோ பாபா வச்சுட்டு குடிசிக்கு மாதிரி வச்சுக்கலாம்.